திண்டுக்கல் ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணி. நம்ம ஊருக்கு போகாமே நம்ம ஊர் சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தம்பி உன் பேர் சொல்லுமா? இன்னும் அவர் சாப்பிடவே இல்லையா? இவங்க அரைச்சி வச்ச நாட்டுக்கோழி குழம்பு. அம்மா மதுரகாரம்மா, உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க, எதுவுமே எக்ஸ்ட்ரா பிட்டு. ஆட்டுக்கால் சூப்பு. நீங்க சமைக்க மாட்டீங்கல்ல? பாத்துக்கோங்க. யார்கிட்டயாவது நீங்க சொன்னா மட்டும்தான் அது கிடைக்கும். பண்றணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூகேல, அதுவும் முக்கியமாக ஈஸ்டாம் லண்டனில் பிரியாணி கடைனா எல்லாருக்குமே தெரியுங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி இன்னைக்கு கொண்டாடுறாங்க. ஸோ நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி டிஷ் போக, இந்த ஆனிவர்சரிக்காண்டி நிறைய புதுசான டிஷ் போட்டிருக்காங்க. நான் சாப்பிட்டு சொல்றதோட இங்கே சாப்பிட்டவங்க இந்த ஃபுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்லி கேட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போவோம். சாப்பிட்டு எந்திரிக்க முடியாமல் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்மா. வணக்கம், எந்த ஊர் நீங்க, உங்க பேரை சொல்லிருங்க. நாங்கள் மதுரை மணிமேகலை. என் பேர் ரைட்டு. என் பேர் நாகராஜன். நான் சிவகங்கை, மதுரை. சிவகங்கை, ரைட்டு. அம்மா வந்து மதுரை. ரெண்டு பேரும் மதுரை. சிவகங்கை தான் நான் சொந்த ஊர். மதுரை சிவகங்கையில் இருக்கோம். ரைட்டு. நம்ம ஊருக்காரங்க மதுரைக்காரங்க இருக்கிறாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. சதீஷ் பெக்ஸ்லீத்ல இருக்கேன். பெக்ஸ்லீத்ல இருக்கிறீங்க. சிஸ்டர் உங்க பேரு? லலிதா. லலிதா உங்க பேரு? ஆல்ரெடி வந்திருக்கோம். பிப்ரவரி வந்தோம். போன வாட்டி வந்தீங்க. இப்போ செகண்ட் டைம். செகண்ட் டைம் வந்தீங்க. இழுக்குது, திரும்ப திரும்ப இழுக்குது. என்ன ரைட்டு, ஆனிவர்சரி இன்னைக்கு இருக்குது அப்படின்ற தெரிஞ்சு வந்தீங்களா? இல்லை ஃபஸ்ட் நாங்கள் கோயிலெலாம் விசிட் பண்ணிட்டு எப்பயும் வீக்லி மந்த்லி ஒன்ஸ் வருவோம். இஷ்டம் இந்த பர்ச்சேஸ் இதுக்கெல்லாம். சரி, அப்போ வந்துட்டு வந்தோம். வந்தீங்க. எப்படி ஆனிவர்சரி ஃபீஸ்ட் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? சிக்கன் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, நான் பட்டர் நான், சைடெல்லாம் சாப்பிடும். எப்படி சார்? நான்வெஜ் மீல் சாப்பிட்டீங்க. எப்படி எப்படி இருந்துச்சு ப்ரோ? ரைட்டு. சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம ஊரில் சாப்பிட்டுட்டு இப்போ இங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதா? ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே சாப்பிட்ற மாதிரியே தான் இருந்தது. இங்கே ஸ்பெஷலாக இன்னைக்கு கவுனி அரிசி பொங்கல் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஆமாம். நம்ம ஊரில் அந்த கவுனி அரிசி பொங்கல் சாப்பிட்ருக்கீங்களா? செட்டிநாடு பக்கம் எல்லாம் நிச்சயமாக ஒரு கல்யாணங்கள்லாம் இதில் தான் போடுவாங்க. நான் நிச்சயமாக சாப்பிட்ருக்கீங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் அது அதுக்கு ஈக்குவலாக இருக்குதா இல்லை? அதை விட இன்னும் ஜாஸ்தியாகவே ஜாஸ்தியாக இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல குழைய அரிசியை வடிச்சு நல்ல பொங்கல் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஓகே. அதை விட அந்த பாயாசமும் ரொம்ப நல்லா நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்து. அதாவது நீங்கள் இப்போ சாப்பிட்டதில் உங்களோட பெஸ்ட், அதாவது இது வந்து சூப்பராக இருந்துச்சு, எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்துச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது. என்ன என்ன பிரியாணி? எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்பெஷலா ஆம்பூர் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. சிக்கன் பிரியாணி ஆல்சோ நல்லா இருந்துச்சு. அதாவது நிறைய பேர் நம்ம சேனல்ல எதுக்கு நான் திட்டு வாங்குவேன் அப்படின்னா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது போய் டிஸ்டர்ப் பண்றியே, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்லன்னு வாங்க. அப்படி கிடையாதுல்ல, கேட்டுக்கோங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தான் வீடியோ எடுக்கணும், அப்போதான் அதோட டேஸ்டோட சொல்ல முடியும். எடுத்து நிறைய சாப்பிடலாம். சாப்பிட முடியும். சொல்லுங்க பிரதர், உங்க பேர், எந்த ஊர் பிரதர்? என்னோட பேர் சுரேஷ். சொந்த ஊர் அறந்தாங்கி. அறந்தாங்கி. இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு பிரதர்? இப்போ நாங்க 2 மாசம் தான் ஆச்சு. 2 மாசம் தான் ஆச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கோம். வந்திருக்கீங்க. ஓகே. ஆனிவர்சரி ஸ்பெஷல். அவங்க அந்த கவுனி அரிசி எல்லாம் கொடுத்தாங்க. எங்கல்ல வந்து எப்பவுமே எங்க விசேஷங்கள்ல இது இருக்கும். இருக்கும். கண்டிப்பா அதை வச்சிருப்பாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் திரும்ப டேஸ்ட் பண்றது கொஞ்சம் ஸ்பெஷலா ஸ்பெஷலா இருக்கு. இப்போ ஊரை வந்து ஒரு 2 மாசம் ஊரை மிஸ் பண்ணிருப்பீங்க. சாப்பிடும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் அதே டேஸ்ட். ஊர்ல சென்னையில மத்தவங்க எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட் இங்கேயும் இருக்கு. இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பர். எல்லாம் ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷுமே டேஸ்ட் வந்து அப்படியே இருக்குது. தமிழ்நாட்டில் என்னமா டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இங்கே மேட்ச் பண்ணியிருக்காங்க. மேட்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே லண்டனில் இருக்கிறீங்களா? லண்டன் விட்டு வெளியில் இருக்கிறீங்க? லண்டன் இல்ஃபர்டில் இருக்கேன். இல்ஃபர்டில் தான் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் பெருசாக வந்து நம்ம ஊர் சாப்பாடாக மிஸ் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக. இந்த இடத்துக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கல்ல, திரும்ப திரும்ப வாவான்னு உங்களை இழுக்கும் இது. கண்டிப்பாக. நாங்கள் அடி வருவோம். கடையோட ஓனர்ஸ் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். அஞ்சப்பர் இன்ஸ்டாமில் இருக்கிற கடையோட ஓனர்ஸ் ரெண்டு பேரும். வணக்கம். 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 எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் எப்பவுமே ரொம்ப, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் ஹார்டர். அந்த முதல் அடியை தொட்டது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தனி மரம் தோப்பாகாது. இதுக்கு ஒரு பெரிய டீமே எங்களுக்கு வந்து இதுக்கு பின்னாடி இருக்காங்க. இது இந்த அருமையான தருணத்தை ஒரு நல்ல வாய்ப்பாக நினச்சி அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல நாங்கள் ரொம்ப கிடைப்போம். கிச்சன் டீம் மட்டும் இல்லைப்பா, ஃப்ரண்ட்லேயும் சரி மிடில்லையும் சரி எல்லாருமே வந்து அவங்க உண்மையிலேயே வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டாஃபாக இங்கே வேலை பார்க்காம அவங்களோட சொந்த கடை மாதிரி நினச்சி வேலை பார்த்தது தான் எங்களோட வளர்ச்சிக்கு உண்மையிலேயே அடித்தளம். வணக்கம்க்கா. எந்த ஊருக்கா உங்கள் பேரை சொல்லிடுங்க. ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் எங்கேக்கா நீங்கள்? வல்வெட்டித்துறை. வல்வெட்டித்துறை, ரைட்டு. வல்வெட்டித்துறை நம்ம நிறையா வீடியோஸ் வல்வெட்டித்துறை ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம பிரியாணி சாப்பிட வந்தீங்களா? சொல்லுங்க, எப்படி இருக்குது ஃபுட்டு? எப்படி இருக்குது இன்றைக்கி ஆனிவர்சரி? இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. யாருக்கு? இவருக்கு. தம்பி பேரை சொல்லிடுங்க. யாரு? ஜெனிஷன். இங்கே வந்தால் பிரியாணி தான். சாப்பிடும். நீங்களும் வந்து தம்பியோட பேரு, பேங்க் அக்கௌண்ட், டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துறேன். கொடுத்துருவோமா?
பில் பே பண்ணிடலாமா வர்றவங்களுக்கு? ஓகே சொல்லிட்டா. அப்படி மக்களோட ஆதரவுனால தான் நாங்கள் நிற்க முடியுது. உள்ளே வந்தவங்க எல்லாருமே வந்து சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருக்குது எல்லாம் சொல்லி நல்ல அவங்களோட பேர் ஆதரவுனால தான் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்க போகிறோம். பயணிக்கிறீங்க. இந்த கடந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் எவ்வளவோ தடங்கள்லாம் வந்து கடந்துதான் நாங்கள் வந்திருக்கோம். பட் அதெல்லாம் இது பிஸ்னஸில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சகசந்தேன். பட் ஆனால் எங்களுக்கு வந்து எல்லாரும் கொடுத்த ஒரு சப்போர்ட்டு தான் எங்களுக்கு வந்து இந்த இதுக்கு முக்கிய காரணம். பட் இதுக்கு இன்னமும் நான் வந்து புது புது ஐட்டங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து நம்மளுடைய தமிழ் சாப்பாடுகளை வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. அதெல்லாம் நாங்கள் செய்வோம். எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. மக்கள் ஃபுல் சப்போர்ட்டும் கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு ஸ்பெஷல் டிஷ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதில் என்னென்னலாம் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதாவது வந்து நார்மலாக இல்லாமல் ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம்? கவுனி அரிசி பொங்கல் வந்து கொடுத்துருக்கோம். கவுனி அரிசி பொங்கல் பொங்கல் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லா கடைகளையும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி வந்து கிடைக்காத ஒரு பொருள்களை நாங்கள் வந்து, அதாவது வந்தோம்னா இதே இந்த கடையில் இது சாப்பிட்டோம்னு யோசிக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்புறம் வந்து ஒரு புது விதமான ஒரு பிளாட்டை வந்து தண்டூர் பிளாட்டர் ஒன்று கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ரெண்டு விதமான சிக்கன் கெபாப்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து ஃபிஷ் இருக்கு, சல்மன் ஃபிஷ் இருக்கு. சல்மன் போட்டிருக்கீங்க? சல்மன் ஃபிஷ் இருக்கு, கெபாப் இருக்கு. எல்லாமே இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றது. ஆயில் எதுவுமே இல்லாம தண்டூர்ல செய்யுது. இத தான் வந்து ஆர்டர் பண்றாங்க. எஸ்பெஷியலி யங்ஸ்டர்ஸ் வந்து இத நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க. பிரதர் உங்க பேரை சொல்லிருங்க, எந்த ஊர் நீங்க? என் பேர் கார்த்திக், மதுரையில இருந்து இருக்கேன். மதுரை மதுரை ஏகப்பட்ட மதுரை. இன்னைக்கு கிட்டத்தட்ட நீங்க ஒரு நாலு அஞ்சாவது பேரு. அப்படியா? எல்லாத்தையும் மதுரையில இருந்து கொண்டு வந்து அஞ்சு பரோட்டால ஒருத்த உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மதுரையில இருக்க அஞ்சு பரோட இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மதுரை அஞ்சு பரோட சாப்பிட்டுருக்கீங்களா நீங்க? காலவாசல்ல இருக்கேன். காலவாசல்ல இருக்கேன். காலவாசல்ல சாப்பிட்டது இல்ல, கேகே நகர்ல இருக்கேன். கேகே நகர். மதுரையில எங்க பிரதர்? கேகே நகர். கேகே நகர் நீங்க? ரைட். உங்க பேர் பிரதர்? நான் முரளி. 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 எந்த ஊர் நீங்க? நான் திருச்சி. திருச்சி நீங்க? ரைட். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த அஞ்சப்பரல வந்து சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல சாப்பிட்டுருக்கீங்க? இன்னைக்கு வந்து நாங்க பிரியாணி சாப்பிட்டோம். எந்த பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் தம் பிரியாணி. சூப்பர். ரெண்டுமே நல்லா இருந்தது. அப்புறம் பிரான் கருவேப்பிள்ளை வறுவல் ஒன்று பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. யா, இது மூணு தான் நாங்கள் வந்து ஆனிவர்சரி ஐட்டம் ஆர்டர் பண்ணோம். மற்றெல்லாம் சாதாரண அதர் ஐட்டம் ஆர்டர் பண்ணோம். ஜென்ரலாகவே இங்கே பிரியாணி நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். கன்சிஸ்டண்டாக இருக்கும். தட் இஸ் த மெயின் திங். ஐ எம் வெரி பிக்கி அபவுட் த ஃபுட் பிகாஸ் ஐ குக் மை செல்ஃப். அப்படியா? ஆமாம். ஸோ அதனால் இட்ஸ் குட். ரைட். டெசர்ட் எதுவும் சாப்பிட்டீங்களா? இல்லை, பீரா சாப்பிட்டோம், நன்னாரி சர்பத் சாப்பிட்டோம். நன்னாரி சர்பத் இஸ் வெரி, ஐ திங்க் ப்ராபப்ளி திஸ் இஸ் த ரெஸ்டாரண்ட் தே சர்வ் நன்னாரின்னு நினைக்கிறேன். வேறு ரெஸ்டாரண்ட் தர மாட்டாங்க. ஆமாம். இப்போ நன்னாரி சர்பத் எப்போ வந்தாலுமே கிடைக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் சாப்பிடலைன்னா அதை ஒரு தடவை வந்து குடிச்சு பாருங்கள். சாப்பிட முடியாது, குடிச்சு பாருங்கள். இது வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலோட பேர் லண்டன் தமிழ் ப்ரோ. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் வீடியோவில் நிறையா பேர் இந்த சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே வீடியோ போவோம். ஆனிவர்சரிக்காகவே நாங்கள் வந்து நான்கு விதமான பிரியாணியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ரைட். அம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து மட்டன் பிரியாணி நம்ம ஸ்பெஷலு. அப்புறம் அதுக்கு அடுத்து இன்னொரு நாட்டுக்கோழி பிரியாணி கேள்விப்பட்டேன். நாட்டுக்கோழி பிரியாணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரியாணி நாலு விதமான பிரியாணி கொடுக்குறோம். அதாவது சீரக சம்பாவில் கொடுக்குறோம். சீரக சம்பாவில். அதாவது நம்ம ஊரில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், நினப்பாங்க என்னடா ஒரு நாலு வயிற்று பிரியாணிலாம் சாப்பிட்றதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு நினப்பாங்க. யூகேல இது கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது இங்கே உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும். வந்து பிரியாணின்னா பொதுவாக வந்து எல்லாருமே பாசுமதியில் தான் கொடுப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீரக சம்பா, அது ஒரு பர்டிகுலர் பிராண்டில் தான் நான் கொடுக்குறீங்க. அது வெரி எக்ஸ்பென்சிவ். பாசுமதியை விட அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் அதில் சாப்பிட்டாத்தே அந்த அரோமாவே வந்து அவங்களுக்கு ஒரு தாளிச்சாவும் கொடுக்குறோம். சில நாளில் நாங்கள் வந்து சால்னா கொடுப்போம். இன்னைக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் இன்னைக்கு கொடுக்கறது அனிவசரிக்காக வந்து நாங்கள் வந்து தால்சாவாக கொடுப்போம். ஆசைப்பட்ட அதே ருசியில் கொடுத்ததுக்கு இது இந்த உண்மையிலே இந்த வெற்றி வந்து எங்களோட டீமுக்கு தான் போய் டீமுக்கு. இது வந்து தனி மனித வெற்றி கிடையாது, இது ஒரு பெரிய ஒரு டீம். உண்மையிலே அஞ்சப்பன்றது ஒரு டீம், உண்மையிலே ஒரு ஃபேமிலியாக தான் அவங்க எல்லாரும் இதை பண்ண முழு ஈடுபாட்டோட செய்கிறாங்க. பிரதர் நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா அஞ்சப்பருக்கு? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அஞ்சப்பரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நிஜமாவே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. யூகேல வந்து பிரியாணி ஒன்று தான் ப்ராப்பராக எங்கேயுமே கிடைக்காது. இங்கே பிரியாணி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நீங்கள் என்ன பிரியாணி சாப்பிட்டீங்க இன்றைக்கி? மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி. நாட்டுக்கோழி பிரியாணி. எப்படி அவரும் குக் பண்ணுவாரு? அப்படியா? அப்ப இங்க வந்து யாருக்கும் சொல்றோம்னா பாத்துக்கோ. பாத்துக்கோங்க. நானும் பிரியாணி தான் சாப்பிட்டேன். நீங்க சமைக்க மாட்டீங்கல்ல? பிரியாணி நான் சமைக்க மாட்டேன். பாத்துக்கோங்க. நீங்க சாப்பிட மட்டும் செய்வீங்க. ரைட். இந்த ஃபுட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னா எந்த ஃபுட்டை சொல்லுவீங்க?
பாஸ்மதி ரைஸ்ல தான் இங்க கிடைக்குது. சோ இங்க ஜீரக சம்பால கிடைக்குது. சோ பிரியாணி சமோசா பிரியாணி அது. நீங்க எந்த ஊர் சிஸ்டர்? திருச்சி தான். ரெண்டு பேருமே திருச்சி தான் பிரதர் சிஸ்டர்ஸ். அவங்க ரெண்டு பேரும் பிரதர் சிஸ்டர்ஸ். அதான் ஹஸ்பண்ட் வைஃப்னு தமிழ்ல சொல்றாங்க. அப்படிதானே? இங்கே வாருங்க மெயினான ஒருத்தர் சாப்பிட்டு உட்காந்துருக்காரு, அவர் எடுப்பான். தம்பி உன் பேர் சொல்லுமா? இன்னும் அவர் சாப்பிடவே இல்லையா? இவங்க என்னம்மா சாப்பிட்ட நீ காலையில்? என்ன சாப்பிட்ட? சாப்பிட்டியா சாப்பிட்லையா? சாப்பாடே போடாமல் கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் தான். அவங்க ரெண்டுத்தையும் காட்டிடு. இவங்கெல்லாம் வந்து இனிமேல் தான் சாப்பிட்றதுக்காண்டி வெயிட்டிங் டேபிளில் தான். நம்ம ஊர்லலாம் வந்து ஆந்திரா மெஸ்லலாம் வந்து டேபிளுக்காண்டி வெயிட் பண்ணுவோம். இன்னும் இது பேப்பர் எழுதி வச்சுட்டு நம்பர் எழுதி வச்சுட்டு அந்த மாதிரி தான் இன்றைக்கி கூட்டம் இருக்குது. நம்மளும் ஒரு தடவை சாப்பிட்டு அதோட டேஸ்ட்டை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து பிரியாணி மேலா, மெயினாக நம்ம ஊரில் இருக்கிற முக்கியமான ஒரு நாலு டைப் பிரியாணியை இன்றைக்கி வந்து இந்த ஸ்பெஷல் இதில் இறக்கியிருக்காங்க. ஒரு நாலு டைப் சூப் வச்சுருக்காங்க. நண்டு சூப் வச்சுருக்காங்க. பார்க்கும் போதே சும்மா வாய் ஊறுது. நாட்டுக்கோழி சூப், உரமான சூப்புகள் எல்லாத்தையுமே இறக்கியிருக்கா அப்படி. அடுத்து முருங்கைக்காய் சூப். இங்கே பாருங்கள் அடுத்து ஆட்டுக்கால் சூப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு டைப் ஆஃப் சூப்பு உங்களுக்கு நீங்கள் இந்த ஆனிவர்சரி வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இருக்கும். இந்த டிஷ்ஷு எல்லாமே வந்து வீக்கெண்ட்ஸ் மட்டும்தாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் யூகேயில் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் வீக்கெண்டுக்கு ஒரு தடவை அஞ்சப்பூரில் வந்து நம்ம ஊருக்கு போகாமே நம்ம ஊர் சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் பேசாதரா, நீ முதல் சாப்பிட்றான்னு சொல்லுவீங்க. ஸோ சாப்பிட்டுக்கிட்டே உங்கள்கிட்ட பேசுகிறேன். நம்மளுக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்சது இந்த முருங்கைக்காய் சூப்பு தான். ஸோ நண்டு சூப்பு நாட்டுக்கோழி சூப்பெல்லாம் வந்து அப்பப்போ கிடைக்கும் நம்மளுக்கு. ஆனால் இந்த முருங்கைக்காய் சூப்பு வந்து கொஞ்சம் ரேரு. ஸோ எத்தனை பேருக்கு முருங்கைக்காய் சூப்பு வந்து சாப்பிடணும்னு ஆசை, ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கும் போதே வாய் ஊறுது. முருங்கைக்காய் சூப்புன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முருங்கைக்காய் உள்ளுக்குள்ளே போட்டு அதை சூப்பு வைக்கிற மாதிரி இல்லாமல் முருங்கைக்காயோட அந்த ஃப்ளேவர், இந்த முருங்கைக்காயோட கிரஞ்சினஸ் தெரியுது. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா சூப்பு எல்லாமே வந்து நல்லெண்ணெயில் பண்ணியிருக்காங்க. நாட்டுக்கோழி சூப்பு, தக்காளி காலையெல்லாம் சும்மா மிதக்க விட்டுருக்கா அப்படி கோழியோட சேர்த்து. வாருங்க திண்டுக்கல் பிரியாணி அண்ணன் செஞ்சுருக்காரு. இன்னொன்று பிரியாணி எல்லாமே வந்து ஜீரக சம்பாவில் பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படியே திண்டுக்கல் பிரியாணியை டேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ திண்டுக்கல் ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணி. சிக்கன் வேப்பூடு வச்சுருக்காங்க, லசுனி கபாப் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வாருங்க அப்படியே சிக்கன் பிரியாணிக்கு லசுனி கபாப். ஸோ கபாப் வெரைட்டி வச்சுருக்காங்க, தந்தூரி வெரைட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட டிஷ்ஷு. பொதுவாக யூகேயில் நீங்கள் பிரியாணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைத்தா கொடுப்பாங்க, அதே மாதிரி கிரேவி கொடுப்பாங்க. நம்ம ஊரில் இருந்து சாப்பிட்ட அந்த ஃபீல் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம ஊர் தால்ச்சாவும் செஞ்சுருக்காங்க. ஸோ பிரியாணியை தால்ச்சாவோட சாப்பிட்டு அப்படியே நம்ம ஊரில் அந்த கல்யாண வீட்டிலலாம் உட்காந்து சாப்பிட்டோம்னா, அந்த பாய் வீட்டு கல்யாணத்துக்கெலாம் போனோம்னா பிரியாணி தால்ச்சாலாம் வச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு வாருங்க. ஆக 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 அப்படி பரட்டி தால்ச்சாவுமே வந்து ஊரில் சாப்பிட்டா அதே ஃபீலு. ஸோ சிக்கன் லசுனி கபாப் சிக்கனு இங்கே பாருங்கள், ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் நல்லா சாஃப்டாக டெண்டராக சும்மா தரமாக செஞ்சுருக்காங்க. ஆம்பூர் சிக்கன் பிரியாணியும் நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். எல்லா பிரியாணிலேயுமே இவங்க வந்து முட்டையும் சேர்த்தே கொடுத்துட்றாங்கங்க. இந்த முட்டையை அப்படி உடச்சி ஜீரக சம்பா பிரியாணி. மூணு டைப் ஆஃப் சிக்கன் பிரியாணி வச்சுருக்காங்க. ஒரு நார்மலாக எப்பயும் இருக்கிற அந்த மட்டன் பிரியாணி இருக்குது. மட்டன் பிரியாணியில் மட்டும் முட்டை வராது, மிச்சப்படி எல்லா பிரியாணிலையுமே வந்து முட்டை வந்துடும். இதோட சிக்கன் வேப்பூடு. ஸோ இது கொஞ்சம் காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கருவேப்பிலை அருவேப்பிலை எல்லாம் போட்டு சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்ல டெண்டராக ஓவர் குக் ஆகாமல் சும்மா தரமாக இருக்குது. ஜீரக சம்பாவுக்கே ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும்ல, அது சரியாக இருக்குது இதில். ஸோ நல்லெண்ணெய் மிக்ஸ்டு மட்டன் வறுவல்ங்க. இதில் வந்து வெறும் மட்டன் மட்டும் இல்லாமல் இதில் ஈரல் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகியிருக்குது. ஸோ மிக்ஸ் மட்டன் வறுவல். ஸோ கருவேப்பிலை கொத்தமல்லி கேஷ்யூ போட்டிருக்காங்க. ஸோ மட்டனுமே வந்து எடுக்கும் போதே வந்து உங்களுக்கு கையை வச்ச உடனே எப்படி வருது பாருங்கள், அப்படியே உதிரி உதிரியா. பிரியாணியோட நீங்கள் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சு அடித்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா தரமாக இருக்கும். பொதுவாக இங்கே வந்து மட்டன் வறுவலில் லிவர் எல்லாம் போட மாட்டாங்க, இது மிக்ஸ் மட்டன் வறுவல்ன்றனால. ஸோ லிவருமே வந்து இது ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து குழம்பு மாதிரியும் இல்லாமல் ஒரு செமி இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தயிர் சாதமாக இருக்கட்டும் இல்லை ரசமாக இருக்கட்டும் அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சும்மா தரமாக இருக்குதுங்க. அது
இந்த அஞ்சு பேருக்கு நாங்கள் எப்போ வந்தாலுமே இந்த ஜீரக சம்பா பிரியாணி காண்டியே வர்றதுங்க. அது பசிக்குதோ பசிக்கலையோ இந்த பக்கம் வந்து கடைக்குள்ளே இறங்கிட்டோம்னா மட்டன் ஜீரக சம்பா பிரியாணி இங்கே செம்ம ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால் மிச்ச பிரியாணிலாம் இருக்குன்றதுக்காண்டி இதை நம்ம விட்டுற முடியாதுல்ல. உங்களுக்கு என்ன பிரியாணி ஃபேவரட் அப்படின்றத மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டோம்ப்பா, வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடும் அப்படின்னா வெஜிடேரியன் பிரியாணி பிடிச்சிருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மட்டன் பிரியாணிக்கு அரைச்சி வச்ச நாட்டுக்கோழி குழம்பு. ஸோ ஒரு சில பிரியாணியை வந்து நம்ம தால்ச்சா ஊற்றி சாப்பிட்டோம். ஸோ நாட்டுக்கோழி குழம்பையும் ஊற்றி அப்படியே அங்கே வாருங்க. சும்மா வாடை வந்து அப்படியே நம்ம ஊரில் அப்படியே ஒரு கிராமத்தில் போய் உட்காந்து சாப்பிட்டோம்னா என்ன ஒரு ஃபீல் கிடைக்கும் அதே ஃபீலுங்க. அப்படியே போட்டு பிரியாணியில் இது பண்ணி மட்டன் பிரியாணிக்கும் இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கும் எங்கே முட்டையை காணும் கருவேப்பிள்ளை இறால் ஃப்ரை. ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே வந்து அடுத்து ஒரு மூணு வாரத்துக்கு மட்டும்தான். டேட்டு நான் வந்து கீழே போட்டுடுறேன். சப்போஸ் வீக் டேஸில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த மெனு இருக்காதுங்க. ஸோ கீழே எண்ணெயிலேருந்து என்றைக்கு வரைக்கும் அப்படின்ற டேட்டை போட்டுடுறேன். சப்போஸ் நீங்கள் யூகேயில் லண்டனுக்கு நீங்கள் வர்றீங்க இந்த டேட்டில் அப்படின்னா மறக்காமல் இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்றதை எங்களுக்கு கமெண்ட்லேயும் அதே மாதிரி மேலே அங்கே இருக்கிற ஓனர்கிட்டையும் நீங்கள் சொல்லிட்டு போயிருங்க. மசாலா எல்லாமே வந்து பொடியாக இல்லைங்க, எல்லாமே இவங்க அரைச்சி வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மசாலா எல்லாமே வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு அதில் ஒட்டியிருக்கிறத பார்த்தாலே தெரியும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்றதை சொல்லிடுறேன். காரம் கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் இறால் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். அப்படியே ஒரே வரல்லையே நம்ம பிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு சில நேரம்லாம் வந்து நம்ம கடையில் போய் சாப்பிடும்போது இறாலெல்லாம் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ இது அந்த மாதிரி ரப்பர் மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக கருவேப்பிள்ளை ஏகப்பட்டது போட்டிருக்காங்க. முக்கியமான ஆள் ஒருத்தரை மறந்துட்டோம் பார்த்தீங்களா, தாங்கிரி கபாப் வச்சுருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க, அந்த ஸ்மெல் இன்னும் அப்படியே வருது. லெமன் ஜூஸ் அப்படி புளிஞ்சு விட்டு ஆகா ஆகா ஆகா. சிக்கனில் உள்ள அந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி ரொம்ப காரம் கிடையாது, பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனால் உள்ள இங்கே பாருங்க கரெக்டாக வந்திருக்கு, பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. இங்கே பிரியாணி மட்டும் கிடையாதுங்க, தந்தூரி பிளாட்ரு, ஒரு சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் ஃபிஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி தந்தூரி பிளாட்ரு கொடுத்துருக்காங்க. இப்படி எலுமிச்சை மரத்தை புளிஞ்சு விட்டு அதோட டேஸ்ட்டையும் சேர்த்து எடுக்கணும். நம்ம மட்டன் ஷீ கபாப் இருக்குது, மலாய் சிக்கன் வேறு அகா அப்படியே கடிச்சிருவோம். பார்க்கும் போதே வந்து சால்மன் ஃபிஷ்ஷு நல்ல பெரிய சைஸு, ரெண்டு பீஸு, ஒரு ப்ராப்பரான தந்தூரி பிளாட்ரு. இது வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு நல்ல பெரிய பீஸே வச்சுருக்காங்க, நல்ல காஸ்ட்லியான மீன். ஸோ அதையும் பிளாட்டரில் வச்சுருக்காங்க இவங்க. பிளாட்டரை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்க சாப்பிட்லாங்க, ஏன்னா ரொம்ப காரம் கிடையாது. ஸோ மலாய் கபாபாக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த சாமன் மீனாக இருக்கட்டும், அரியாளி சிக்கனு, இதெல்லாம் வந்து இந்த மின்ட் கொரியாண்டரு அதெல்லாம் போட்டு செஞ்ச சிக்கன். இது கிட்ஸுக்கு இது வந்து எல்லாத்துலேயுமே வந்து டெஸ்ட் பண்ண கொடுக்கலாம், ஒரு கம்மியான ஸ்பைஸோடு செஞ்சுருக்காங்க. ஸோ மட்டன் ஷீ கபாப் சாஃப்டாக ரொம்ப ஜவு ஜவுன்னு இல்லாமல் பட்டை வத்தல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மசாலாஸ் எல்லாமே வந்து அரைச்சி தான் செஞ்சோம். நம்ம ஊரில் ஒரு கிராமத்தில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி அரைச்சி தான் செஞ்சுருக்காங்க. ரெண்டு டெசர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க, கவுனி அரிசி பொங்கலும் சாரப்பருப்பு பாயாசமும். ஸோ கவுனி அரிசியில் செஞ்ச பொங்கல், நார்மலாக வந்து நம்ம சக்கரை பொங்கல் அந்த இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு பச்சரிசியில் பண்ணுவோம்ல. ஸோ ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி கவுனி அரிசி நட்டா கருகருன்னு கருக்கிட்டிங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. கவுனி அரிசி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், அரிசி வந்து கருப்பாக தான் இருக்கும். அதில் கருப்பு கவுனி அரிசி நான் சாப்பிட்ருக்கேன், எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சதில்லை, ஆனால் கருப்பு கவுனியில் பொங்கல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஏலக்காயெல்லாம் போட்டு சுகரு அதே மாதிரி முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. சாரப்பருப்பு பாயாசங்க, ஸோ எல்லா பருப்பும் போட்டு பாயாசம் பண்ணியிருக்காங்க. தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது, ஆனால் டேஸ்ட் வந்து இந்த ரெண்டில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. ஸோ என்னோடய ஃபேவரெட்னா கருப்பு கவுனி பொங்கல் தான். என் பேர் ராமச்சந்திரன் சார். ராமச்சந்திரன் அக்கா உங்கள் பேர் இருக்கா? சித்ரா. சித்ரா உங்கள் பேர். என்னோடய அம்மா பேர் சித்ரா. சந்தோஷம். நீங்கள் எந்த ஊர்ண்ணா? நீங்கள்
நான் இங்கே லண்டனில் தான் இருக்கேன். பட் என்னோடய நேட்டிவ் வந்து திருச்சி. திருச்சி உங்கள் நேட்டிவ்? ஆ, திருச்சி இந்தியாவில். நாங்கள் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆச்சு. 15 இயர்ஸ் ஆச்சு. ரைட். நான் வந்து சொலிசிட்டர் ஃபார்ம் வச்சுருக்கேன். சரி. ராமன் கோ சொலிசிட்டர்ஸ்னு பேர். ரைட்டு. இவங்க வந்து ஒரு டொமிசிலரி கேர் ஹோம் வச்சுருக்காங்க. ஓ, நீங்கள் கேர் ஹோம் வச்சுருக்கீங்க இங்கே யூகேல? ஓகே, சந்தோஷம். சரி, இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? சாப்பிட்றதுக்காண்டி வெயிட்டிங்லேயே? இல்லை இல்லை, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். சாப்பிட்டு அருமையாக இருந்தது. ஜூஸ் சாப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையாக புதுசு புதுசாக நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஆனிவர்சரின்றது உங்களுக்கு தெரியுமா? இது சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸ் தான் தெரியும். திடீர்னு வந்தோம், பார்த்தா ஒரு பலூன் அது இதுன்னு ரொம்ப கிராண்டாக இருந்தது. ரிசப்ஷன் எங்களுக்கு முதல்ல இங்கே பெஸ்ட் ரிசப்ஷன். என்ன சாப்பிட்றோம், என்ன வேணும் அப்படின்றத ரொம்ப கேர் பண்ணி அவங்க ஸ்டாஃப் மட்டும் இல்லை, ஓனர் எல்லாருமே வந்து. எப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்காது, நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்ற ஒரு, நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இருக்குது. ஆமாம், தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்ம எப்படி உட்காந்துருப்போம் அப்படி, அதை விட இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். பெட்டராக இருக்குது. ரைட். ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னைக்கு ஆனிவர்சரி ஸ்பெஷல் சாப்பிட்டீங்கல்ல? ஆமாம் ஆமாம். அதில் உங்களுக்கு பிடிச்சது என்ன? அதாவது வந்து இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க அடுத்த வாரம் ஆனிவர்சரி ஸ்பெஷல் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா, இந்த சாப்பாடை மிஸ் பண்ணிடாதீங்கன்னா எதை சொல்லுவீங்க? சாரி, நான் வந்து ரொம்ப பிரியாணி பிரியர். ரைட்டு. அதனால் வந்து ஐ கான்ட் ஃபர்கெட் சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. உண்மையிலேயே என்னுடைய எம்ப்ளாயி எல்லாருமே வந்து நான் ஒரு ஃபேமிலியாக தான் இது பண்ணுறேன். ஏன்னா அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருந்தாத்தேன், அதை வந்து சாப்பாட்டில் வந்து அந்த மகிழ்ச்சியை காட்டுவாங்க. எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால் எல்லாருமே நான் வந்து என்னுடைய கொஞ்ச வயசு பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி இருக்கிறாங்க, அதெல்லாம் என்னுடைய பிள்ளைய மாதிரி தான் நான் வந்து நான் இது பண்ணுறேன். அதனால் அது வந்து உண்மையிலேயே ஒரு ஃபேமிலி தான். கண்டி அஞ்சப்பர் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஃபேமிலி இது நிர்வாகமாக தான் நான் வந்து அதோட மோஸ்ட் ஆஃப் த ஷெஃப் வந்து இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்காங்க. எல்லாருமே மனைவி பிள்ளைங்களை விட்டுட்டு தான் வந்திருக்காங்க. நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் எல்லாருமே உழைக்கிறதும் ஓடுறதும் நம்ம குடும்பத்துக்காக மட்டும்தான். அவங்க அதை பிரிஞ்சு இருக்கக்கூடாது, அந்த அந்த வேதனையை எங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் எல்லாருக்குமே வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் செஞ்சு எல்லாரும் அவங்க ஃபேமிலியை கூட்டு வந்து ஃபேமிலியோடு வாழணும். யூகேல அவங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுவே பெரிய விஷயம். ஏன்னா யூகே விசா, ஃபேமிலி விசா கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியும். அதேமாதிரி கப்பலாம் பீப்புள் நாங்கள் கொண்டு வந்ததுலேயும் எங்களோட ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நேரம் வேலை பார்த்தாலும் வீட்டுக்கு போகும்போது என் மனைவி பிள்ளைங்க இருக்காங்க, திரும்பி போகும்போது அவங்கள பார்க்க முடியுது. காலையில் எழும்பும் போது அவங்கள பார்க்க முடியுது, திரும்பி போகும்போது ஒரு வீடு இருக்குது, நமக்காக ஒருத்தங்க வெயிட் பண்ணுறாங்கன்னு ஆசையோடு போகிறோம். அதனால எங்களுக்கு அலுப்பு தெரியலன்றாங்க. அது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். எல்லா செப்பையுமே வந்து நீங்கள் ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் பிள்ளைகளை இங்கே படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அக்காமடேஷன் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஆனால் அவங்களுமே வந்து இது வந்து ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லை, ஏன் கடைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வர்றாங்க. ரெண்டு பேர் செய்யலுமே நாங்களும் அவங்களுக்கு செய்கிறோன்னு மட்டும் இல்லை, அவங்களோட ஆதரவு எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பெருத்த ஆதரவுப்பா. நன்றி நன்றி நன்றி. இப்போ நம்மளோட வீடியோவை இப்போ நம்ம போஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்துட்டு சப்போஸ் இப்போ யாராவது வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் என்னோட ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன ஒரு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன செய்யலான்னு இருக்கிறீங்க? கண்டிப்பாக அப்படி வர்றவங்களுக்கு இப்போ வந்து லண்டன் தமிழ் ப்ரோவிலேருந்து வந்தோம்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டிஷ். ஓகே, இந்த வீடியோ அதாவது ஆனிவர்சரி வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இந்த கடைக்கு வந்து நீங்கள் சாப்பிட வர்றீங்க அப்படின்னா, யார்கிட்டையாவது நீங்க சொன்னா மட்டும்தான் அது கிடைக்கும். ஆமா, எங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து என்ன ப்ரோ சேனல்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அன்னைக்கு காம்ப்ளிமெண்ட் டிஷ் நாங்க வந்து கண்டிப்பா கொடுப்போம். அதை நீங்க மென்ஷன் பண்ணியே கேட்கலாம். நாங்க வந்து நீங்க வீடியோல கொடுத்திருந்தீங்க, அதனால நாங்க பார்த்துட்டு தான். நிறைய பேர் வந்து சொல்லாம அவங்க வந்து கமெண்ட்ல சொல்றாங்க எங்களுக்கு எந்த காம்ப்ளிமெண்ட்ரியும் கிடைக்கலன்னு. சோ நீங்க வந்து உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லிருங்க. கேஷியர்கிட்ட சொல்லணுமா? அதாவது வந்து உள்ள வரும்போது கேஷியர்கிட்ட சொல்லணுமா? யார்கிட்ட சொன்னா உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகட்டும்? சர்வீஸ்ல இருக்கிறவங்க யார்கிட்ட சொன்னாலும், யாரு நம்மளோட ஸ்டாஃப், ஒன் ஆஃப் தி ஸ்டாஃப் யார பார்த்தாலும் அவங்க கிட்ட சொன்னாங்கன்னா எல்லாருமே வந்து, சோ சொல்றவங்களுக்கு மட்டும் தான் இது எல்லாருமே தெரியாது. ஓகே, ஆமா, சொன்னா மட்டும் தான் தெரியும். பிரதர், நீங்க பேர் எந்த ஊர் நீங்க? பிரபு சங்கர். ஊர் வந்து நாமக்கல். நாமக்கல். நீங்க இந்த பிரைட்டன்ல இருந்து வரோம். பிரைட்டன்ல இருந்து வர்றீங்க? ரைட். சார், உங்க பேரு? அவரு அவர்கிட்ட சொல்லிருங்க. அவரு உங்க பேர் என்னம்மா? ஜூஸ் குடிச்சீங்களா? ரோமி. நாமக்கல். நாமக்கல் தான் நீங்க? ரைட். இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு பிரதர்? ஒரு 2.5 வருஷம் ஆகுது. 2.5 வருஷம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி 5 பேர் வந்திருக்கீங்களா? நிறைய பேர் வந்திருக்கோம். வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஆனிவர்சரின்றது தெரிஞ்சு வந்தீங்களா இல்ல தற்செயலா? உள்ள தற்செயலா வந்தது. வந்தது சர்ப்ரைஸா இருந்துச்சா இல்ல ஷாக்கா இருந்துச்சா? பயங்கர சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸ் தான். ஒரு சிலருக்கு ஷாக்கா வர இருக்கும். சர்ப்ரைஸ் தான். ஆமா ஆமா. என்ன ஆனிவர்சரி டிஷ்ல என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? நாட்டுக்கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் நன்னாரி சர்பத்து, லாலிபாப். லாலிபாப் முருங்கா சூப்பலா வச்சிருக்கதா கேட்டேன். அப்படியா? அப்படியா சொல்லல உங்ககிட்ட? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, இன்னும் சொல்லல.
ரைட்டு. இது இருந்து அடுத்து ஒரு நாலு வாரத்துக்கு இருக்கான். அப்படியா? ஆமாம், வீக்கெண்ட்ஸ் வீக்கெண்ட்ஸுக்கு இருக்குது. நீங்கள் சாப்பிட்டதில் அதாவது வந்து இந்த டிஷ்ஷு தரமாக இருந்துச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? மட்டன் பிரியாணி எப்பயுமே அங்கே ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கும். மட்டன் பிரியாணி எப்பயுமே சொல்லலாம். நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பராக இருக்கும், நல்லா இருந்துச்சு. ஓகே, வேற சைட் டிஷ்ஷு டெசர்ட் எதுவும் சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் டெசர்ட்ல லைட்டாக ஜூஸோட முடிச்சுக்கிட்டீங்க. ஆனிவர்சரி ஃபீஸ்ட் வந்து எத்தனை நாளைக்கு என்னென்னக்கின்றதை சொல்லிடுங்க. இது வந்து வீக்கெண்ட் மட்டும்தே இது இருக்கும். சரி, அடுத்த வாரத்துல இருந்து ஒரு நாலு வாரத்துக்கு நாங்கள் கொடுக்கலாம். நாலு வாரத்துக்கு. ஸோ அந்த டேட்ஸை வந்து நான் கீழே போட்டுறேன். சாட்டர்டே அண்ட் சண்டே வீக்கெண்ட் ஸ்பெஷல். இது லஞ்சா டின்னரா அதை சொல்லிடுங்க. லஞ்சும் இருக்கு, டின்னர் இருக்கு. 12 to 12 க்ளோசிங் இருக்கு. அப்படியே ஃபுல்லாவே கொடுக்குறோம் நம்ம. லஞ்ச் மட்டும் கிடையாது, ஸ்பெஷல் மெனுவா இல்ல அது. அதனால அந்த ஹோல் டே இருக்கிற மாதிரி, ஹோல் டேவே நம்ம வீக்கெண்ட் ஸ்பெஷல் நார்மலி ஓபனிங் டு க்ளோசிங் வரைக்கும் இருக்கிற மாதிரி தான் வச்சுப்போம். ஓகே, அதனால கண்டிப்பா எனக்கு ஹோல் டே இருக்கு. பா, ஹோல் டே இருக்கு. ஹோல் டே கடை அதே மாதிரி 11:00 வரைக்கும் ஓபனா இருக்கும். 11 pm வரைக்கும். சம் டைம்ஸ் மேபி 10:30 க்கு சம் ஐட்டம்ஸ் காலி ஆறது வாய்ப்பு இருந்துச்சுனா ப்ளேம் பண்ணக்கூடாதுன்றதையும் நான் சொல்லிக்கிறேன். சாரி, கூடிய மட்டும் நாங்கள் வந்து எல்லாருக்கும் பரோல் மணி வரைக்கும் எல்லா ஐட்டமும் இருக்கிற அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் டைமுக்கு. நீங்கள் வந்த கெஸ்ட்டை போய் பாருங்கள். ஹாப்பி ஆனிவர்சரி அம்மா. இன்னும் இன்னும் நிறையா கடை நீங்கள் ஆரம்பித்து அதுக்கு என்னையவே வந்து வீடியோ எடுக்க சொல்லி. ஸோ இங்கே வந்து அஞ்சப்பருன்னு சொல்லி வந்து சாப்பிட்டதுக்கு மன திருப்தியோடு போகிறீங்க திருப்பி ஊருக்கு. ரொம்ப சந்தோஷம். மட்டும்தான் நிறைய பேர் அடிக்கடி வருவாங்க. வருவாங்க. நன்றி அம்மா. மதுரகாரம்மா வந்து உண்மையாக மட்டும்தான் பேசுவாங்க, எதுவுமே எக்ஸ்ட்ரா பிட்டுலாம் போட மாட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பான முறையில் நீங்கள் சப்போஸ் யூகேல இருந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை வந்து அந்த வீக்கெண்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே? உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டை, ரைட்டு. அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆம்பூர் பிரியாணி அது எல்லாமே நீங்கள் நிறையா சாப்பிட்ருப்பீங்க. இங்கே இந்த அஞ்சப்பர், அதாவது லண்டனில் உள்ள அஞ்சப்பரில் இருக்கிற இந்த பிரியாணியோட வந்து நல்லா இருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நாங்கள் இன்னைக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட எல்லாமே சூப்பராக இருக்கு. எல்லா டிஷ்மே நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆமாம், பசங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. என்ஜாய் பண்ணாங்களா? ஆமாம். ஆ, தம்பி பேர் என்ன? கவின். கவின்னா உங்கள் பேர். என்ன சாப்பிட்றீங்க? என்ன ஆண்டி? எந்த ஆண்டி? எடுத்து விட்ட ஆண்டியா? கவுனி அரிசியா? பாப்பா பேர் என்ன? யாழினியா? பாப்பா, சாப்பாடு நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? லண்டன் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? லண்டன் பிடிச்சிருக்கா? அறந்தாங்கி பிடிச்சிருக்கா? லண்டன் தான் பிடிச்சிருக்குண்ணா பாப்பாக்கு. என்னோட ஒய்ஃப் வந்து கொஞ்சம் வெஜிடேரியன். அவங்க வந்து பன்னீர் வாங்கி சாப்பிட்டு அதை மறக்கவே முடியல, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு அப்படின்னா. ஸோ எனக்கு வந்து ஃபுல் எந்த வெரைட்டி எல்லாமே இருக்குது இங்கே. ஃபிஷ்லிருந்து சிக்கன் பிரியாணி, அது தவிர மட்டன் பிரியாணி, செட்டிநாடு மசால், எவ்ரி திங் ஃபண்டாஸ்டிக். புதுசு புதுசாக கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வி என்ஜாய்டு ரெடி. அவங்களுக்கு ஆனிவர்சரின்றதோட எங்களுக்கு ஆனிவர்சரி மாதிரி இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, அதாவது வந்து ஹோட்டலோட ஆனிவர்சரிக்கு வந்து இவங்களோட ஆனிவர்சரி மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க. அடுத்து உங்களை வேற ஒரு இடத்துல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ.